பொன்னியின் செல்வன் இரண்டாவது பாகம் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்த பொன்னியின் செல்வம் இரண்டாவது பாகம் இன்று வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த இரண்டாவது பாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போயிடும். பொன்னியின் செல்வம் முதல் பாகம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக இருந்தாலுமே ரொம்ப ரியாலிட்டியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் வந்து ரசிகர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வந்து பார்க்க முடிந்தது. ஒளியை வந்து எந்த இடத்துலையும் வந்து பெருசாக வந்து கூஸ்பம்ஸ் வரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஆனால் வந்து பொன்னியின் செல்வன் இரண்டாவது பாகம் அந்த மாதிரி கிடையாமல் கம்ப்ளீட்டான ஸ்டோரி வந்து இதில் வந்து வைத்திருக்குங்க. அதனால் வந்து படத்தை பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பார்த் ஒன்னை விட வந்து பார்ட் டூ தான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆணித்தரமாக வந்து உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது. அதிகமான சீன்ஸில் வந்து விக்ரம் அவர்கள் வரலனாலுமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து அமைந்திருக்கிறது. முக்கியமாக அந்த இன்டர்வல் சீன் வந்து பேசியே ஆக வேண்டும். இன்டர்வல் சீனில் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வேறு லெவல் அது செதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்ல வேண்டும். விக்ரம் அவர்களோட ஆக்டிங் ஜெயம் ரவி அவர்களோட மாஸ் சீன்ஸும் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக வந்து அமைந்திருக்கிறது. மீண்டும் வந்து வழக்கம் போல் வந்து கார்த்திக் அவர்கள் தன்னோட காமெடியான ஒரு நடிப்பும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஜாலியான ஒரு கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்தில் வந்து அமைந்திருக்கிறது. பொன்னியின் செல்வன் ஒன்ல வந்து கார்த்திக் அவர்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கார்த்திக் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸும் வந்து பயங்கரம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைந்திருக்கிறது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து நிறைய இடத்துல வந்து லேக் இருந்தாலும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காம இருக்கு. அதுவும் வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து படத்தோட மியூசிக் ஏ ரகுமன் அவர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏ ரகுமன் வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அமைந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமே வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஆனால் வந்து பொன்னியின் செல்வன் இரண்டாவது பக்கம் அந்த மாதிரி கிடையாமல் எல்லாமே வந்து ரியாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன்லேருந்தே பார்ட் டூ வரைக்கும் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. டயலாக்லேருந்து ஃபைவ் சீன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரியாலிட்டியாக வந்து டச் ஆகிற மாதிரி வந்து இருக்கிறது. முக்கியமாக வந்து படத்தோட டயலாக் வந்து பேசியே ஆக வேண்டும். பார்ட் ஒனில் வந்து டயலாக் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கூஸ்பம்ஸ் ஆகவில்லை. ஆனால் வந்து பார்ட் டூவில் வந்து ஒவ்வொரு டயலாக்கும் வந்து உங்களை வந்து கூஸ்பம்ஸ் பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.